ஸ்பெஷலான ஒரு அதிரசம் தான் நல்ல டேஸ்டா சூப்பரா நம்ம வீட்டு மிக்சிலேயே இதை உடனே அரைச்சு உடனே மாவு கிண்டி நம்ம வந்து அதிரசம் செஞ்சிடலாம். இந்த அதிரசம் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாசம் ஆனாலும் நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட உங்களுக்கு வேணும்னும் போது நீங்க செஞ்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா ரொம்ப நல்லா அருமையா பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யற மாதிரி அதிரசம் வந்து எவ்வளவு டேஸ்டாவும் ஈஸியாகவும் செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சேனல்ல தீபாவளி ஆஃபரா 600 ரூபாய்க்கு மேல மசாலா பொடிகள் வாங்குறவங்களுக்கு 100 கிராம் அளவுக்கு பூண்டு பொடி ஃப்ரீயா வாங்கிக்கலாம். 1000 ரூபாய்க்கு மேல மசாலா பொடிகள் வாங்குறவங்களுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உளுந்தங்கஞ்சி மாவு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல மசாலா பொடிகள் வாங்குறவங்களுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உளுந்தங்கஞ்சி மாவும் 100 கிராம் அளவுக்கு பூண்டு பொடியும் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். 2000க்கு மேல மசாலா பொடிகள் வாங்குறவங்களுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உளுந்தங்கஞ்சி மாவு, 100 கிராம் அளவுக்கு பூண்டு பொடி, 100 கிராம் அளவுக்கு பருப்பு பொடி. இந்த ஆஃபர் தீபாவளி வரைக்கும் இருக்கு. இந்த பொருட்கள்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்லயும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பச்சரிசியில் மாவு பச்சரிசின்னு கேட்டு கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி மாவு வந்து நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளமும் பார்த்தீங்கன்னா பாகு வெள்ளம்னு சொல்லி கேட்டு வாங்கி நீங்கள் இது பண்ணணும். உருண்டை வெள்ளத்துலேயே பாகு வெள்ளம்னு கேட்டிங்கன்னா கடைக்காரங்களுக்கு தெரியும், அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த படியில் 2 படி அளவுக்கு பச்சரிசி நான் போடுறேன். குமிச்ச மாதிரி எடுத்துக்கணும், தலை தட்டி எடுக்க வேணாம், குமிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி குவிச்சு போடுறதுல 2 படி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். 1 கிலோ 692 வருது. 2 கைப்பிடி வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில அரிசி வந்து என்னாகும், பாகு வந்து நல்லா உறிஞ்சிக்கும், ஒரு சிலது வந்து பாக நிறைய உரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 2 கைப்பிடி அளவுக்கு ஜாஸ்தியாக அரிசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பாகு வந்து தண்ணியாக இருந்தாலும் இந்த பச்சை மாவு போடும் போது என்னாகும், கரெக்டாகிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப தளர்ந்து அப்படியே போகாது மாவு. எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா வேற ஏதாவது செய்யும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் இந்த அளவுக்கு அரிசி எக்ஸ்ட்ரா போடுறேன். நான் 2 படி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு போடுறோம். பாருங்கள் இந்த அரிசியை நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு 3 மணி நேரத்துக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். 2 கிலோ அளவுக்கு பச்சரிசியும் 1 கிலோ அளவுக்கு வெள்ளமும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 படி அளவுக்கு 2.5 படி அளவுக்கு பச்சரிசியும் 1 கிலோ வெள்ளமும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் பச்சரிசி நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறும் போது என்னாகும், நமக்கு வந்து மாவு வந்து நல்லா பூ மாதிரி கிடைக்கும். பாருங்கள் அரிசியை வந்து கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வடியில் எடுத்து வச்சுருங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியோ ஒரு டவல் ஏதாவது விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டுட்டு நல்லா காட்டன் துணி போட்டுக்கோங்க, அப்போ தான் தண்ணியெல்லாம் உரியும். இது வந்து வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது, இதை ஃபேன் காற்றுல வைங்க. இல்லைன்னா நம்ம வீட்டு மேடையிலேயே கிச்சன் மேடையிலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டவல் விரித்து போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் நம்ம வந்து டவலில் இந்த மாதிரி ஆற வைக்கலாம். பாருங்க நல்லா காஞ்சிருச்சு, லேசாக வந்து இந்த ஈரப்பதம் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பாதி அளவுக்கு மிக்சிக்கு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து நைஸ் கண் இருக்கு இல்லையா ஜல்லடையில் வந்து கடைசி கண், அரிசியை நல்லா பொடி பண்ணிட்டு அதை வந்து இந்த கண்ணிலேயே வந்து 2 மிக்சி ஜார் அளவுக்கு மாவு அரைச்சி இதில் போட்டு ஜலிச்சுக்கலாம். மீதி இருக்கிறத என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்த கண்ணில் நம்ம ஜலிச்சுக்கலாம். இதில் 2 மிக்சி அளவுக்கு போட்டுக்கோங்க, மீதி இருக்கிறத இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஒன்றா. அப்போ வந்து அதிரசம் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல மெத்துன்னு வரும். இதுதான் வந்து மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் வர்றதுக்கான சீக்ரெட். பாருங்க மறுபடியும் 2வது வாட்டி போட்டு அரைச்சதில் இவ்வளோதான் நமக்கு கப்பி இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸான கண்ணில் போட்டு நம்ம வந்து ஜலிச்சு வச்சுருக்கோம். மீதி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், அடுத்து அரைக்கிறதெல்லாம் நம்ம
இந்த நைஸான கண்ணுக்கு அடுத்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணில் வச்சுட்டு நம்ம வந்து மாவை ஜலிச்சுக்கலாம். இந்த பெரிய கண்ணில் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. இதில் 12 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இதில் 2 இன்ச் அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்படி பிடிச்சோம்னா நல்லா இந்த மாதிரி பிடிக்க வருது பாருங்க. இதுதான் சரியான பக்குவம். வாங்க இப்போ அதிரசம் மாவுக்கு எப்படி பாகு காய்ச்சலாங்கிறத பார்ப்போம். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இந்த வெல்லம் வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் ஊத்திக்கலாம். இதுல மண்ணெல்லாம் இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணலாம், இத லேசா இத காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி காய்ச்சிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏலக்காயும் சுக்கும் நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுடலாம். உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பாகு வந்து கெட்டி பாகு காய்ச்சி ஒழிங்க அப்போ கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு இங்கே பிடிக்காதுன்றதுனால நான் இந்த மாதிரி போட்டுக்கேன். பாருங்கள் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஏலக்காய் சுக்கோட எசன்ஸ் ஃபுல்லாக இதில் நல்லா இறங்கிக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாகு காய்ச்ச போகிறீங்களோ அதுலேயே நம்ம அந்த பாகை வந்து வடிகட்டிடலாம். பாருங்க இதை நல்லா வடிகட்டினதை நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். இது எதுக்காகன்னா நம்ம பாகு வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரியறதுக்காக. இவ்வளோ நேரம் காய்ச்சினதுக்கும் இப்போ காய்ச்சதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு பாருங்க. நல்ல ஒரு மாதிரி பூட்டு நல்லா திக்காக ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க பாகு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி உருட்டுனா உருட்டுறதுக்கு வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ பாருங்க இதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு, இப்போ நம்ம வந்து ஜலிச்சு வச்சோம் இல்லையா மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கிண்டிக்கலாம். கிளறி வச்சுட்டு நாளைக்கும் செய்யலாம். ஆனால் நான் உங்களுக்கு இன்னைக்கே செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க. இந்த 2.5 படி அளவுக்கு நான் அரிசி போட்டேன். இந்த அளவுக்கு தான் மாவு வந்து நமக்கு மீதமாக இருக்கு. இப்போ இந்த மாவு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இதில் போட்டு கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பு சுவை பத்தாமல் போயிடும். அப்புறம் மாவும் இறுகிறோம், அதனால இந்த மாவு வந்து நீங்கள் வேற ஏதாவது செய்யும் போது இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ மாவு வந்து நல்லா சரியாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். அதிரசம் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இதை வந்து நம்ம ஈரமாக, அதாவது இது சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வேடு கட்டி வச்சுருங்க. அப்போ வேர்வை எதுவும் உழுகாது. இப்போ வந்து இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த மாவை வச்சுட்டு உங்களுக்கு அதிரசம் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அதிரசம் செய்யறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் போட்டும் செய்யலாம். அதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஊற்றி செய்யலாம். அதிரசம் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு அதிரசமாக தான் போட போகிறோம், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டாலே போதும் பாருங்க. இந்த கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு இந்த 3 விரலை வச்சு தட்டிக்கலாம். ஒரு
சிலருக்கு அதிரசம் வந்து மெல்லிசாக தட்டி சுடுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து அதிரசம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கும். எது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. இது எடுத்து எதுக்காக இந்த கவரில் போடுறோன்னா, இந்த மாதிரி அதிரசம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிரசம் வந்து உடனே செஞ்சு டக்குன்னு நம்ம வந்து அதிரசம் செஞ்சாச்சு, எப்படி நல்லா பூரி மாதிரி உப்பிட்டு வருது பாருங்க. லேசாக திருப்பி போட்டுடலாம். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போதான் உள்ளுக்குள்ளே இருக்க மாவு எல்லாமே நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா மேலெல்லாம் சீக்கிரமாக கருகிடும், உள்ளுக்குள்ளே மாவு வந்து வேகாமல் போயிடும். நாள் பட்டு வச்சு சாப்பிடும் போது அது கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் அதிரசம் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அதிரசம் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லையேன்றதுக்காக ரெண்டு மூணெல்லாம் ஒரு சட்டியில் போடக்கூடாது, ஒவ்வொன்றா போட்டு தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை லேசாக அழுத்தி விடணும். பாருங்க, நம்ம அதிரசம் வந்து எண்ணெயே இருக்கலை. உங்களுக்கு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வாழை இலையை எடுத்துக்கோங்க. வாழை இலையில கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டி போடலாம். பாருங்க, ஒரு அதிரசத்தை எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இன்னும் நீங்க வந்து ஒரு நாள் கழிச்சு நீங்க இன்னைக்கு நைட்டு நம்ம கிளறி வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு எடுத்து நீங்க அதிரசம் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் அதிரசம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு நான் கிலோ கணக்குலையும் சொல்லியிருக்கேன், படி கணக்குலையும் சொல்லியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணுன்றது நான் சீக்கிரம் சொல்லியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. நிறைய பேர் இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு அதிரசம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால கடைசி நேரத்தில் இந்த வீடியோ போடுறேன் நான். அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்க. இனிமேல் எனக்கு வந்து அதிரசமே செய்ய தெரியாது அப்படின்னு யாருமே நீங்கள் கவலைப்பட வேணாம். அந்த அளவுக்கு அதிரசம் நல்ல ஜம்முன்னு வரும். இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு காமிச்சிட்டு அவங்களோட நீங்களும் நல்ல சீரும் சிறப்புமாக இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடணும்னு ஈரோடு அம்மாச்சி சமையல் சார்பாக உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.